அனைவருக்கும் வணக்கம். அச்சம் தேவர் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்ஸ் சீரீஸ் பார்ட் 3. ஓகேவா? ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டாச்சு, இது வந்து மூணாவது வீடியோ. ஸோ நாம் வந்து 10th வால்யூம் 1 உள்ள ஜாகிரஃபியில் நாம் வந்து பாக்ஸ் சீரீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, பாக்ஸ் சீரீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி வாங்க, இன்றைக்கி பார்க்கலாம். 2017 இந்திய நீர்ப்பாசன புள்ளிவிவர புத்தகத்தின்படி 2013-14 காலத்தில் கிணற்றுப்பாசனத்தின் கீழ் சதவிகித பரப்பளவில் முதல் 5 மாநிலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம். எத்தனை பர்சன்டேஜ்னால் 26.6%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அதிகமானது எது, கம்மியானது எது, அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ கம்மியானதுன்னு பார்த்தோம்னா இது பஞ்சாப் தான். ஓகேவா? பஞ்சாப் வந்து 7.1%. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 5 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த 5 ஸ்டேட்டையும் கூட நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஓகேவா? அதான் என்னதுன்னா பிஎம்கேஒய், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஓகேவா? என்னது? கிருஷி சிஞ்சாயி யோஜனா. இது எதற்காக? குறைந்த அளவில் நீரில் அதிக மகசூலை பெறணும். ஓகேவா? தண்ணி வந்து அதிகமாக செயல்படுத்தக்கூடாது, அதே மாதிரி தண்ணீரோட பயன்பாட்டை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த திட்டம். ஓகேவா? சிஞ்சாயி யோஜனா. ஓகேவா? நல்லா ஞாபகம், தண்ணிக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம். ஸோ பிரதான மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஓகேவா? இந்த மாதிரி திட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிருஷி, பீமா, சதக்கு இந்த மாதிரி வந்துட்டாலே இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு திட்டத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கிருஷின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் ஃபுல்லாக அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ கிருஷினா என்னது? விவசாயத்தை பற்றி சொல்கிறது. பீமான்னு வந்துருச்சுனாவே அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். ஓகேவா? சதக்குனா அது ரோடு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம திட்டங்கள் தனியாக பார்ப்போம், அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீர் மேலாண்மை அதிகரிக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு நன்னீர் பாசன திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. நீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் சொட்டு நீர் தெளிப்பான் போன்ற தொழில்நுட்பங்கள் வேளாண் துறையில் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸோ நுண்ணீர் பாசன திட்டத்தில் 5 மாநிலங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 78% நீர்ப்பாசன வசதியை பெற்றுள்ளன. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, 78%ன்றதை நல்லா ஞாபகம். எத்தனை ஸ்டேட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்டேட்டு. ஓகேவா? அந்த 5 ஸ்டேட் என்னென்னா, ஆர்டர் வைஸ் படிச்சுக்கோங்க, சப்போஸ் ஆர்டராக கூட கேட்கலாம். ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா அந்த ஷார்ட்கட்டை வச்சுக்கோங்க, பட் ஆர்டராக இருக்காது. நான் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், இந்த 5 ஸ்டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? தமிழ் நாடகத்தில் மக குஜாலாவாக நடிக்கிறேன்னு சொன்னால் ஆத்திரம் வரும். ஓகேவா? எப்படி? தமிழ் நாடகத்தில் மக குஜாலாவாக நடிக்கிறேன்னு சொன்னால் ஆத்திரம் வரும். ஸோ தமிழ் நாடகம்னா தமிழ்நாடு, நாடகம்னா கர்நாடகா. ஓகேவா? மகனா மகாராஷ்டிரா, குஜாலாவானா குஜராத்து, ஆத்திரம் வரதுன்னா ஆந்திரப்பிரதேசம். ஓகேவா? இதுதான் அந்த ஷார்ட்கட்டு, உங்களுக்கு பிடிச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1919 மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா 19வது கால்நடை கணக்கெடுப்பு எப்போன்னு எடுத்துருக்காங்கன்னா 2012 எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ முதல் இது எப்போ? 2019 19வது கால்நடை கணக்கெடுப்பு எப்போனா 2012. கால்நடை கணக்கெடுப்பு 5 வருட இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகிறது. நல்லா நோட் பண்ணிக்கணும், 5 வருட இடைவெளியில் மேற்கொள்ளப்படுகிறது. இறுதியாக கால்நடை கணக்கெடுப்பு எப்போ எடுத்திருக்காங்கன்னா 2017 எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ டேட்டா ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. ஓகேவா? எந்த துறையோட உதவியுடன்? கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன். ஓகேவா? மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு வந்து யாரால் மேற்கொள்ளப்படுதுன்னா மண்டல இணை இயக்குனர் அவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. கேட்கலாம், யாரால் நடத்தப்படுகிறது, யாரால் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது கூட கேட்கலாம். மண்டல இணை இயக்குனர். ஓகேவா? ஜோன்
அவங்க இருப்பாங்களா ஜோன் டைரக்டர், அவங்க ஜோன் அதாவது ஜோனல் ஜாயின்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க, அவங்க மூலமாக தான் அது வந்து மேற்கொள்ளப்படுகிறது. இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் நான் அதான் சொன்னதில்ல, மண்டல இணை இயக்குனர் அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் தான் மேற்கொள்ளப்படுகிறது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இருக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்டோட சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஓகேவா? ஸோ கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. ஸோ கலவாடை வந்தால் என்ன பண்ணணும், கொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. கலவாடை வந்தால் கொல்லணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய சுரங்க பணியகம். ஓகேவா? அது எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நாக்பூரில், இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். ஓகேவா? ஸோ இதை நீங்களே ஒரு ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. சுரங்கத்துக்கு போனால் நாக்கு வந்து அரிக்கும், அங்கே வந்து கெமிக்கல்லாம் இருக்கும்ல. ஓகேவா? சுரங்கத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மாதிரியாக கெமிக்கல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நாக்கு வந்து அரிக்குது அப்படின்ற மாதிரி நான் ஞாபகம் வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைதராபாத். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இரும்பு போய் வாங்க போனீங்கன்னா அதோட ரேட் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இரும்பு சாரா தொழில் மேம்பாட்டு மையம், தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்து. ஷார்ட்கட் என்னது? இரும்பு ரேட்டு ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சட்டம். ஓகேவா? இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு எந்த அமைச்சகத்திடம் உள்ளது? சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. ஓகேவா? ஸோ சட்டம் பார்த்துட்டிங்கன்னா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சும்மா ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து இரும்பு தாதுக்கள் பெறப்படுகின்றன, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இரும்பு ஆக்சைடுகள் அதிகம் உள்ளது. ஓகேவா? இரும்பு தாதுகளில் இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக தான் இருக்கும். இது என்னென்ன நிறங்களில் இருக்குன்னா அடர் சாம்பல், வெளி மஞ்சள், அடர் ஊதா நிறங்களிலிருந்து பழுப்பு கலந்த ஆரஞ்சு நிறம் வரை வேறுபடுகிறது. ஓகேவா? ஸோ பொதுவாக என்னென்ன காணப்படுதுன்னா இரும்பு தாது வடிவில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிடரைட். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எது அதிகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 72.4% மேக்னடைட், எது கம்மின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிடரைட். ஓகேவா? அப்போது இந்த பாக்ஸ்லேருந்து கொஸ்டின் எப்படி ரைஸ் ஆகலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெர்சன்டேஜில் இரும்பு தாது படிவில் இரும்பின் அளவு எதற்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேக்னடைட்டில் 72.4%. ஓகேவா? எதில் கம்மின்னு கேட்டாங்கன்னா சிடரைட், 48.2%. ஓகேவா? ஸோ இது போக கொஸ்டின் எப்படி ரைஸ் ஆகலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இரும்பு தாது படிவு பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை டைப் கொடுத்துருக்காங்க, 5 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 3 சூஸ் பண்ணிவிட்டு 4வதாக வந்து வேறு ஏதோ ஒரு தாதோட வைக்கலாம். ஓகேவா? அலுமினியத்தின் தாது வந்து பாக்ஸைட்டு. ஸோ இப்படி கூட கொஸ்டின் வைக்கலாம், மேக்னடைட்டு, ஹேமடைட்டு, கோதைட்டு, 4வது ஆப்ஷனாக பாக்ஸைட்டை வச்சுட்டு கீழ்கண்டில் பொருந்தாதது எது, இல்லைனா இரும்பு தாது படிவு எது இல்லாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மேங்கனிஸு தாது நிறுவனம். ஓகேவா? மேங்கனிஸு ஒரே இந்தியா லிமிடெட், அதான் மாயில்னு சொல்லுவாங்க. இது மட்டுமே 50% மேங்கனிஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்ந்து வருகிறது. ஓகேவா? இந்திய மேங்கனிஸு தாது நிறுவனம் எங்கே தலைமையிடம் இருக்குது? நாக்பூர். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். ஓகேவா? மாங்கனீஸ்னால் மாங்காயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மாங்காயை பார்த்தோம்னா நாக்கு நம்மளுக்கு ஊறும். ஓகேவா? மாங்காயை பார்த்தா நாக்கு ஊறும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அடுத்த பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இதோட வேலைகள் என்னென்னா தாதுக்களை அகந்தெடுத்தல், பயன்பாடு, உருக்குதல், சுத்திகரித்தல், கம்பிகள் உற்பத்தி போன்ற பல்வேறு செயல்பாடுகளை ஒருங்கிணைந்து செயல்படும் நிறுவனமாக விளங்குகிறது. ஓகேவா? ஸோ இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் ஒரு இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா பாக்ஸைட் அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தான் ஓகேவா அலுமினியத்தின் தாது தான் என்னது பாக்ஸைட்டு இந்த பாக்ஸைட் என்ற வார்த்தை என்ன வார்த்தைன்னா பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஓகேவா ஸோ கேட்கலாம் பாக்ஸைட்டுன்றது என்ன வார்த்தை அப்படின் கேட்கலாம் இல்லைன்னா எதுலேருந்து வந்தது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ ஃப்ரெஞ்சு வேர்டு அது எதுலேருந்து வந்ததுன்னா லீ பாக்ஸ் ஓகேவா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாக்ஸ் பாக்ஸைட் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நால்கோ ஓகேவா நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1981 ஓகேவா 1981 தொடங்கப்பட்டது இதன் மையங்கள் எங்கெங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் 3 இடங்களில் இருக்குது அஞ்சுல் டாமன் சோடி ரொம்ப முக்கியம் அஞ்சுல் டாமன் சோடி ஸோ இந்த 3 கூட கேட்கலாம் இல்லைன்னா தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கூட கேட்கலாம் அது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கூட கேட்கலாம் எப்படி வேணுமா க்வெஸ்சன் ரைஸ் ஆகலாம் ஸோ ஒடிசாவில் உள்ளது 1981 தொடங்கப்பட்டது இது வந்து இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 ஆண்டு ஒரு பொதுத்துறை நிறுவனமாக வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது ஓகேவா இந்திய நிலக்கரி நிறுவனம் தலைமையிடம் எங்கே இருக்குது வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா தான் அதோட தலைமையிடம் அதோட கிளைகள் பார்த்துட்டிங்கன்னா தன்பாத்து ராஞ்சி பிளாஸ்பூர் நாக்பூர் சாம்பல்பூர் கோத்தகுடம் அசன்சால் ஆகிய இடங்களில் உள்ளது ஓகேவா இது வந்து உலகளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனமாகும் ஸோ நம்மளுக்கு தலைமையிடம் தான் முக்கியம் ஸோ இந்த தலைமையிடத்தை எப்படி நீங்கள் ஞாபகிக்கலாம்னா நிலக்கரி நிறுவனம் தானே அது வந்து எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது ஓகேவா நிலக்கரிக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னு பாருங்கள் நிலக்கரிக்கு இங்கிலீஷ் வேர்டு என்னென்னா கோல் COAL கோல் ஸோ அந்த கோல் அப்படியே கொல்கத்தா ஓகேவா அப்படி ஞாபகிச்சுக்கோங்க கோல் கொல்கத்தா ஸோ கோல்னா என்னது நிலக்கரி அப்போ நிலக்கரி தாது நிறுவனம் எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ஓகேவா MOP அண்டு NG இது வந்து இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும் இவ் அமைச்சகம் ஆய்வு செய்தல் உற்பத்தி சுத்திகரித்தல் விநியோகம் ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் பாதுகாப்பு இயற்கை எரிவாயு பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிறது ஸோ சும்மா ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரீட் பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட்டு கெயில் நிறுவனம் ஓகேவா GAIL கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் ஓகேவா அதான் என்னது கெயிலு இது வந்து மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க மாநில அரசாங்கத்தால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்திய அரசாங்கம்னு பார்த்துருப்போம் இது பார்த்துட்டிங்கன்னா மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனம் இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களும் மிகப்பெரிய நிறுவனம் இதன் தலைமையகம் எங்கேன்னு பார்த்துட்டினா புதுடெல்லியில் இருக்குது ஓகேவா எங்கே இருக்குது புதுடெல்லியில் இருக்குது இது நிறுவனம் பார்த்துட்டிங்கன்னா இயற்கை எரிவாயு இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கணும் இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும் இயற்கை எரிவாயு திரவ நிற கரிமம் திரவ பெட்ரோலிய எரிவாயு பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் நகர எரிவாயு விநியோகம் ஸோ இது எல்லாமே இதுக்கோட ஓரியண்டடாகவே இருக்கும் இந்த அகலாய்வுன்றது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா ரொம்ப முக்கியம் அகலாய்வு மற்றும் மின் உற்பத்தி ஆகிய பிரிவுகளை கையாளுகிறது ஸோ கேட்டிருந்தாங்க அகலாய்வு மற்றும் மின் உற்பத்தி பிரிவுகளை கையாளும் நிறுவனம் எதுவும் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல நாம் வந்து இந்த கெயிலை வந்து யோசிக்கவே மாட்டோம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும் அந்த அகலாய்வை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா CNG கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அமுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஓகேவா அதாவது அதோட மீனிங் என்னென்னா அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல் டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும் இது காற்றை விட இலகுவானதாகும் அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது ஓகேவா இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து வந்து இதில் கம்மி விவசாய கழிவுலேருந்து எடுக்கப்படும் உயிர் வாயு புதுடெல்லி அகமதாபாத் மும்பை பூனா கொல்கத்தா லக்னோ கான்பூர் வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது ஓகேவா இதெல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான் இந்திய தேசிய நீர்மின்சக்தி நிறுவனம் ஓகேவா இந்திய தேசிய நீர்மின்சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் உள்ளது ஓகேவா ஃபரிதாபாத்தில் உள்ளது இந்த ஃபரிதாபாத் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹரியானா ஓகேவா எந்த ஸ்டேட்டு ஹரியானா ஸ்டேட்டு தான் ஸோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா
கண்டிப்பாக இதை நீங்கள் ஈஸியாகவும் யோசிக்கலாம். நீர் கிடைக்கலன்னா பரிதாபமாக இருக்கும் அப்படிங்க யோசிக்கலாம். மின்சக்தி நீர்லேருந்து மின்சக்தி எடுக்க முடியலன்னா பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஷார்ட்கட் போட்டு படிங்க. ஷார்ட்கட் போட்டு படித்தா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். மொட்டை மனப்பாடம் பண்ணி நான் வந்து படித்து பாஸ் பண்ணுவேன்னா நாம் வந்து ஸ்கூலுக்காக படிக்கலை. ஓகேவா? ஸ்கூல் மாதிரி படிக்கலை, காலேஜ் மாதிரி படிக்கலை. இது வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலுக்காக படிக்கிறோம், நம்மளோட ஜாபுக்காக படிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த வழியில் நாம் வந்து மைண்டில் வச்சுக்க முடியுமோ அந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான வழியில் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 90% ஷார்ட்கட் போட்டு படித்தவங்க தான் சீக்கிரம் பாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஷார்ட்கட் போடாமல் நல்லா படித்து நல்லா நிறைய பேர் பாஸ் பண்ணிக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்லலை, சீக்கிரம் பாஸ் பண்ணவங்களே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்கட் தான். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டுன்ற மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸை நல்லா படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கரெக்டாக சீரீஸ் எல்லாம் கொண்டு போயிடுறேன். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லுங்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.